கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத் தத்வே நயச்சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 45 யமகீதை என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. பராசர மகரிஷி மைத்ரேயருக்கு பல விசேஷமான விஷயங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார் விஷ்ணு புராணத்தினுடைய 3வது அம்சத்தில். மன்வந்தரங்களின் வரலாறை சொன்னார். அதற்கு மேல துவாபர யுகம்தோறும் எம்பெருமான் வேத வியாசராக தோன்றி வேதங்களை எப்படி பிரவர்த்திப்பிக்கிறார் அப்படிங்கறத விஸ்தாரமாக சொன்னார். இதற்கு மேல மைத்ரேயர் ஒரு கேள்வி கேட்கிறார். வேதங்களின்படி அனுஷ்டானங்கள் செய்து கொண்டு வரவர்கள் பிழைத்து போவார்கள். ஒரு கால் அப்படி செய்யலை, சாஸ்திரப்படி நடக்கலை அப்படின்னா பாபங்கள் நேர்றது. அப்பேற்பட்ட பாபங்கள் வந்தா நரகம் செல்வார்கள் அப்படின்னு நரகங்களை பத்தி தேவரீர் விஸ்தாரமாக சொன்னீர் 2வது அம்சத்துல. அந்த நரகத்தின் அதிபதியானவன் யமன். அந்த யமன் கிட்டேந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கறத விவரணமா சொல்லணும் அப்படின்னு பிரார்த்தித்தார் மைத்ரேயர். நரகங்களை பத்தி சொல்லும் பொழுதே நரகத்திலிருந்து காப்பாத்த கூடியது நாராயண நாமம் அப்படிங்கறத நாம் பார்த்திருக்கிறோம். இந்த இடத்துல மைத்ரேயர் இந்த கேள்விய பராசர மகர்ஷிய கேட்ட உடனே அவர் இதுக்கு இன்னும் அழகா விவரிச்சு பதில் சொல்றார். இது ரொம்ப முக்கியமான விஷயம் மைத்ரேயா அப்படிங்கிறார். நீ கேட்ட கேள்விக்கு இப்பொழுது நான் சொல்ல போகிற பதிலானது உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப உபயுக்தமான விஷயம். அதனால இதை முன்னோர்கள் சொன்னபடி நான் விளக்குகிறேன் அப்படிங்கிறார் பராசர மகரிஷி. என்ன சொல்ல வரார் அப்படிங்கறத புரிஞ்சிக்கலாம். மைத்ரேயர் பராசரரை பார்த்து கேட்ட கேள்வியை முன்னொரு காலத்துல வேற ஒருவர் ஒரு பெரியவரை பார்த்து கேட்டிருக்கிறார். மைத்ரேயர் என்ன கேட்டார் பராசரரை பார்த்து? யமன் கிட்டேந்து தப்பிக்கிறதுக்கு, நரகத்திலேந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டார். இதே கேள்விய ஒரு சமயம் நகுலன் பீஷ்மரை பார்த்து கேட்டானா. நகுலனுக்கு பீஷ்மர் பதில் சொல்லும் பொழுது அவர் தனக்கு இந்த விஷயம் எப்படி கிடைச்சுது அப்படிங்கறத சொல்றார். பீஷ்மர் நகுலனை பார்த்து சொல்றார், நகுலா எனக்கும் இதே சந்தேகம் வந்தது ஒரு தடவை. என்ன சந்தேகம்? எப்படி யமன் கிட்டேந்து நரகத்திலேந்து தப்பிக்கிறது அப்படிங்கிற சந்தேகம். அதை நான் என்னுடைய நண்பர் ஒருவர் கிட்டக்க போய் கேட்டேன். கலிங்க தேசத்திலேந்து வந்த ஒரு படித்த பிராமணர், அவர் ரொம்பவும் விஷயம் தெரிஞ்சவர். அவர்கிட்டக்க நான் இதே கேள்வியை கேட்டேன். அதற்கு பதிலாக அவர் எனக்கு யம கிங்கர சம்வாதம் அப்படின்னு ஒன்றுத்த சொன்னார். யமனுக்கும் யமனுடைய கிங்கரன் சேவகன் ஒருவனுக்கும் நடந்த சம்வாதம் அப்படிங்கறத எனக்கு விளக்கி சொன்னார் அந்த படிச்ச பிராமணன். அதை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு பீஷ்மாச்சாரியர் ஆரம்பித்தாராம். இந்த வரலாறு இப்போ பராசரர் மைத்ரேயருக்கு சொல்றார். இது எதுக்காக இவ்வளோ தூரம் முன்னோர்கள் சொன்னத்தை சொல்லி சொல்லி சொல்றானா, விஷயத்தினுடைய வலிமை அத்தகையது. விஷயம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா பெரியவர்கள்லாம் நானே சொல்றேன்னு சொல்லிட மாட்டான். இதை இப்படி என்னுடைய பெரியவா சொன்னா, அவளுடைய முன்னோர்கள் சொன்னா அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு ஆத்தென்டிகேஷன் வருகிறது. அப்பேற்பட்ட சாஸ்திர அங்கீகாரத்தை காண்பிப்பதற்காக இந்த இடத்துல பராசர மகரிஷி பீஷ்மர் சொன்ன விஷயம்னு சொல்றார். பீஷ்மரே தனக்கு ஒரு பெரியவர் அந்த விஷயத்தை சொன்னது அப்படிங்கறத விளக்குகிறார். மொத்தத்துல இப்ப யம கிங்கர சம்வாதம் அப்படிங்கறத பத்தி இந்த அத்தியாயம் சொல்ல போகிறது. என்ன நடந்தது யமனுக்கும் அவருடைய கிங்கரருக்கும் நடுவுல? ஒரு பேச்சுவார்த்தை நடந்துதான்.
அந்த பேச்சுவார்த்தை, அந்த சம்வாதம் எந்த சமயத்துல நடந்துதான்? இந்த கிங்கரன் யமனுடைய சேவகன் பாஷ கயரை எடுத்துட்டு ஒரு ஜீவனை அழிச்சுண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக கிளம்புறான். பூமியில பல ஜீவர்கள் பாபங்கள் பண்ணி அவர்கள் தேகத்தை விட்டதுக்கு அப்புறமா அவர்களை அழிச்சுண்டு வந்து நரகத்துல எடுத்துட்டு போய் உரிய தண்டனையை கொடுக்கணும். இதுதான் யம கிங்கரர்களுடைய காரியம். யமனுடைய ராஜ்யத்துல நடக்கக்கூடிய காரியம், தினந்தோறும் நடக்கக்கூடியது இது. இந்த சேவையை, இந்த காரியத்தை செய்யறதுக்காக ஒரு சேவகன், ஒரு கிங்கரன் இப்படி கிளம்பி போறாராம். அந்த கிங்கரனை பின்தொடர்ந்து இன்னும் சில கிங்கரர்களும் வரார்கள். இவர்கள் எல்லாரும் இப்படி பாஷஹஸ்தர்களா போயிட்டு இருக்கும் பொழுது யமன் அங்கேருந்து ஓடி வந்தார், தடுத்து நிறுத்தினார். இவர்களை தடுத்து நிறுத்திட்டு அவர் சொல்றார், முக்கியமா ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோங்க அப்படின்னார். என்ன சொல்ல போறார்? ஏதோ முக்கியமான அறிவிப்பு தெரிவிக்க போறார்னு நினைச்சிட்டு இருக்கா இவாள்லாம். ஆனா யமன் என்ன பண்ணினார், இப்படி வரிசையா நில்லுங்கோ எல்லா கிங்கரர்களும், ஒவ்வொருத்தரா வாங்கும், ஒவ்வொருத்தருடைய காதிலேயும் அந்த விஷயத்த நான் தனித்தனியா சொல்றேன் அப்படின்னார். ஸ்வபுருஷம் அபிவீக்ஷ்ய பாஷஹஸ்தம் வததி யமஹா கில தஸ்ய கர்ணமூலே அப்படிங்கிறார் பராசர மகரிஷி. அத்தமான ஸ்லோகம், முக்கியமான ஸ்லோகம் இது விஷ்ணு புராணத்துல. பாஷஹஸ்தத்தை உடையவர்களான இந்த கிங்கரர்களை பார்த்து, கையிலே பாஷக்கயிறு வைத்துக் கொண்டிருக்கிற கிங்கரர்களை பார்த்து அவர்களை கூப்பிட்டு, தஸ்ய கர்ணமூலே ஒரு ஒருத்தருடைய காதிலேயும் போய் ஒரு விஷயத்தை சொன்னாராம் யமன். என்ன சொன்னார்? பரிஹர மதுசூதன பிரபன்னான் பிரபுரஹம் அந்யநிருணாம் ந வைஷ்ணவானாம். இப்படி இந்த பாஷக்கயரை கொண்டு போறீர்களே எல்லாரையும் பிடிச்சுண்டு வர, அதுல நீங்க பிடிச்சுண்டு வரவர்கள் மதுசூதனனுடைய அடியார்களா மட்டும் இருக்கவே கூடாது. மதுசூதன பிரபன்னர்கள், மதுசூதனனுடைய அடியார்கள் கிட்டக்க நீங்க நெருங்கவே கூடாது. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டார்கள் கிங்கரர்கள். வேற ஒண்ணும் இல்லப்பா, நான் தான் உலகத்துக்கெல்லாம் பிரபு அப்படின்னு நீங்க நினைச்சுட்டு இருக்கேள், ஆனா உண்மை அது இல்ல. பிரபுரகம் அந்யர்னாம் ந வைஷ்ணவானாம் அப்படின்னார். நான் வைஷ்ணவர்களை தவிர எல்லாருக்கும் பிரபுவாக ஆவேன், அதனால அவர்கள் இருக்கிற இடத்துக்கு மட்டும் நீங்கள் செல்லாதீர்கள் அப்படிங்கறத காதுல கூட்டு சொன்னாராம் யமன். இந்த ஸ்லோகத்தை விவரிக்கும் பொழுது ஒரு ஒரு பதமா எடுத்து அதன் ரசத்தோட சொல்லுவார்கள் பெரியவர்கள். அந்த ரசத்தை அனுபவிக்கலாம். யமன் என்ன பண்ணினார்? ஸ்வபுருஷம் அபிவீக்ஷ்ய அப்படின்னார். தன்னுடைய கிங்கரர்களை ரொம்ப ஆதரத்தோட பார்த்து சொன்னாராம். ரொம்ப அன்போடையும் மரியாதையோடையும் அவர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார் யமன் அப்படிங்கிறார். எதுனாலனா, இவர் சொல்ற விஷயம் அவ்வளவு மரியாதைக்குரியது, அதனால அந்த மரியாதையோட இவருடைய கிங்கரர்களும் அதை புரிஞ்சிக்கணுங்கிறதுக்காக ரொம்ப சாதாரணமாக இந்த விஷயத்தை சாதித்தார். ஸ்வபுருஷம் அபிவீக்ஷ்ய அப்படின்னு பதத்தை போடுறார் மகரிஷி. அடுத்தது சொல்றார், ஸ்வபுருஷம் அபிவீக்ஷ பாஷஹஸ்தம் அப்படிங்கிறார். இப்படி பாஷ கயிற கையில கொண்டிருக்கிற கிங்கரர்களை பார்த்து சொன்னார் அப்படின்னாரே, அதுக்கு என்ன பொருள்? என்ன பொருள்னா, யமன் என்ன நினைக்கிறார், இந்த மாதிரி பாஷக்கயிற கையில வச்சுண்டு என் முன்னாடி நிக்கிறீர், இதே போல வைஷ்ணவர்கள் எதிர போய் நின்னுடாதீர், அவர்கள் எதிர இந்த மாதிரி எல்லாம் கம்பீரமா தோற்றம் எல்லாம் வச்சுக்க கூடாது, அவள்லாம் பெரியவா, வைஷ்ணவர்களை பார்த்தா இந்த பாஷக்கயிற கீழே போட்டுட்டு அப்படியே கைய கூப்பிடணும் அப்படின்னு சொல்லும்படியாக இந்த இடத்துல பாஷஹஸ்தம் அப்படிங்கிற இடத்துல பெரியவர்கள் எல்லாம் அர்த்தத்தை அழகாக அனுசந்திப்பார்கள். அடுத்தது சொல்றார், வததி யமக்கில அப்படிங்கிறார். சொன்னது யாரு? இந்த விஷயத்தை சொன்னது யமன் அப்படிங்கிறார் பீஷ்மாச்சாரியர். யமன் யாரு? சாதாரணமான ஆளா? கிடையாது. இந்த உலகமெல்லாம் அவரை பார்த்து நடுங்கும். அவர்தான் உலகத்திலே எல்லாரை விட பெரியவர் சுவாமி அப்படின்னு பல பேர் நினைப்பார்கள். அப்பேற்பட்ட பிரபாவசாலியான யமன் அவர் என்ன சொல்றார்? இவ்வளவு பவ்யமா ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றார்? நான் பிரபு அல்லங்கிறார்,
பிரபுரகம் அந்யன்றனாம் ந வைஷ்ணவானாம் அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட பெரியவர், எனக்கும் மேல பெரியவர்கள் இருக்கார்கள்னு சொன்னா அவர்கள் எவ்வளவு பெரியவர்கள் அப்படின்னு அதுலேருந்து தெரியறது அப்படின்னார். ஆக பததி யமக்கிலத அப்படிங்கிற வார்த்தையினால அப்பேற்பட்ட பிரபாவசாலியான யமனே வணங்கும்படியான வைஷ்ணவர்கள் அப்படிங்கிற பொருள் கிடைக்கிறது அப்படின்னார்கள். மேல இந்த யமன், பிரபாவசாலியான யமன் என்ன பண்ணினார், தஸ்ய கர்ணமூலே அவர்களுடைய காதுல போய் சொன்னார் அப்படின்னு சொல்றார். இப்ப காதுல போய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அழகா ஒரு அறிவிப்பா சொல்லியிருக்கலாமோ இல்லையோ, எத்தனையோ கிக்கரர்கள் இருக்கா, ஒத்தொத்தரையா கூட்டு திருப்பி திருப்பி அதே விஷயத்த சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? இல்லையே, ஒரு கூட்டமா போட்டு மைக்க போட்டு சொல்லியிருக்கலாமே யமன். ஆனா அப்படி அவர் செய்யல. அதுக்கு என்ன காரணம்னா, சுவாரஸ்யமா ரெண்டு காரணம் சொல்றார்கள். பொதுவாவே பெரிய பதவியில இருக்கிறவா தங்களுடைய இயலாமையெல்லாம் பொதுக்கூட்டத்துல சொல்ல மாட்டார்களாம். அந்த மாதிரி இந்த யமன்கிறவர் இவ்வளோ பெரிய பிரபாவசாலி, தான் தான் உலகத்துக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு உலகம் நினைக்கிறதுன்னு அவருக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது உலகத்துல சில பேருக்கு நான் தலைவன் இல்லை அப்படிங்கிறத போய் அவர் வாய்விட்டு சொல்லுவாரோ, அதனால் அதை ரகசியமா சொல்லலாம்னு நினைச்சார் அப்படிங்கிறது ஒரு வியாக்கியானம். அதை விட சுவாரஸ்யமான வியாக்கியானம் என்னன்னா, இந்த விஷயத்த, அதாவது என்ன விஷயம், வைஷ்ணவர்களை நீங்கள் தீண்டக்கூடாது அப்படின்னு யமன் சொல்றாரே, இந்த விஷயம் உலகத்துல இருக்கிறவர்கள் எல்லாருக்காதுலயும் விழுந்துடுத்துனா அப்ப என்ன பண்ணுவார்கள்? சரி, இப்போ யமன் கையில ஆப்பிடாம போறதுக்கு இதான் வழி போல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுண்டு எல்லாரும் வைஷ்ணவ பாதைக்கு போயிட்டாள்னா அப்புறம் என்னுடைய ராஜ்யம் என்னாருது? இந்த யம ராஜ்யம் நடக்கணும் அப்படின்னா தண்டனை கொடுக்கற வேலை நான் பண்ணிட்டு இருக்கணுமே, அந்த வேலையே எனக்கு இல்லாமல் போயிடும் போல இருக்கே. அதனால இப்போதைக்கு இது கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கலாம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி ஜனங்கள் எல்லாரும் வைஷ்ணவர்களாக ஆகி உயிந்து போகட்டும் அப்படின்னு வேடிக்கையான வியாக்கியானத்தை சொல்லுவார்கள். அதனால யமதஸ்ய கர்ணமூலே அப்படிங்கிற பதத்துக்கு அர்த்தம் சொன்னார் இதனால. சரி, இப்படி கர்ணமூலத்துல சொன்ன அர்த்தம் என்ன, காதுக்குள்ள சொன்ன அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, பரிஹர மதுசூதன பிரபன்னான் பிரபுரகம் அந்யனாம் ந வைஷ்ணவானாம் அப்படின்னார். மதுசூதனனுடைய பிரபன்னர்களை தயவு செய்து தீண்டாதீர்கள், ஒரு கால் தீண்டினீர்களானால் அந்த மதுவுக்கு என்ன கதி வந்ததோ அந்த கதி உங்களுக்கும் வந்துவிடும் அப்படிங்கறத எச்சரிக்கையா சொல்றாராம் யமன். மதுசூதனன் அப்படிங்கிற வார்த்தையினால என்ன சொல்ல வரா இந்த இடத்துல, அந்த மதுவாகிற அசுரரை எப்படி எம்பெருமான் சம்ஹரித்தானோ அதை போலவே அவனுடைய அடியார்களை நீங்கள் போய் தீண்டினால் உமக்கும் அந்த கதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால கிட்ட போகாதீர்கள் அப்படிங்கிற எச்சரிக்கை கிங்கரர்களுக்கு சொல்றார் மதுசூதன அப்படிங்கிற பதத்தினால அப்படின்னு வியாக்கியாத்தாக்கள் அழகா சொல்லுவார்கள். மேல என்ன சொன்னார், பிரபுரகம் அந்யனாம் ந வைஷ்ணவானாம், நான் யாருக்கு பிரபு தெரியுமா, அந்யனாம் மற்றவர்களுக்கு பிரபு. யார் அந்த மற்றவர்கள்? யாரெல்லாம் உண்டியே உடையே அப்படின்னு இருக்கார்களோ அவர்களுக்கு நான் பிரபு. உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் அப்படின்னு இருக்கிறவர்களுக்கு நான் பிரபு அல்ல, அவர்கள் எனக்கு பிரபு, அதனால் அவர்களிடத்தில் நீங்கள் போகக்கூடாது அப்படிங்கிற வார்த்தையை அழகாக சொன்னார் அப்படின்னு பதம் பதமா பிரிச்சு இந்த ஸ்லோகத்துக்கு பூர்வாச்சாரியர்கள் அற்புதமாக வியாக்கியானம் பண்ணுவார்கள். விஷ்ணு சித்தியத்திலையும் இந்த வியாக்கியானத்தை பார்க்கலாம். சுவாமி தேசிகனும் ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரத்துல இந்த ஸ்லோகத்தை எடுத்து ரொம்ப விஸ்தாரமாக அதுக்கு பொருள் விளக்கியிருக்கார். அப்பேற்பட்ட ஆச்சரியமான ஸ்லோகம். யமன் தன்னுடைய கிங்கரர்களை பார்த்து இதை சொன்னார், வைஷ்ணவர்களை தீண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டார். அடுத்த கேள்வி என்ன கேட்பார்கள் கிங்கரர்கள், சரி சுவாமி, நீர் சொல்ற விஷயத்தினுடைய ஆழம் எங்களுக்கு புரியறது, வைஷ்ணவர்களை நாங்க தீண்டக்கூடாது, ஆனா வைஷ்ணவர்கள் யார், இத நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது, வைஷ்ணவ லட்சணம் என்ன அப்படின்னு கேட்கிறார். இதுதான் முக்கியமான விஷயம், வைஷ்ணவ லட்சணம் என்ன, ஒருவன் வைஷ்ணவன் அப்படிங்கறத நாம் எப்படி புரிஞ்சிக்கணும். இந்த விஷயம்தான் ரொம்ப முக்கியமானது. இந்த முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் இவ்வளோ வரலாறுகளை சொல்லி பெரியவர்களுடைய வழியில வந்த விஷயம் இது அப்படிங்கறத உறுதி கூறி ஆத்தென்டிகேட் பண்ணி சொல்றார் மகர்ஷி. யார் வைஷ்ணவன் சொல்றார், ந சலதி நிஜ வர்ண தர்மதோயா
சமமதிராத்மசுஹ்ருத் விபக்ஷபக்ஷே நஹரதி நசஹந்தி கிஞ்சிதுச்சைஹி சிதமனசம் தமவேஹி விஷ்ணு பக்தம். எவன் ஒருவன் தர்மம் காட்டிய மார்க்கத்திலேந்து அகலறது இல்லையோ அவன் வைஷ்ணவன். சாஸ்திரங்களின் நியமனத்தை மீறமாட்டான் வைஷ்ணவன். ஏன்னா சாஸ்திரங்கள் பகவத் ஆக்ஞை அப்படின்னு அவனுக்கு தெரியும். இது வைஷ்ணவனுடைய முதல் லட்சணம். அடுத்த லட்சணம் சமமதிஹி ஆத்ம சுஹ்ருத் விபக்ஷ பக்ஷே அப்படிங்கிறார். நண்பன் பகைவன் இவர்கள் ரெண்டு பேரும் சமம்தான் அப்படின்னு பாவிப்பானான் உண்மையான வைஷ்ணவன். யாருக்குள்ளேயும் பேத பாவம் பார்க்கறதில்லை, எல்லாரும் வேண்டியவர்கள் தான் அப்படின்னு நிஷ்பக்ஷமாக இருப்பான் வைஷ்ணவன் அப்படின்னு ரெண்டாவது லட்சணம் சொல்றார். மூன்றாவது லட்சணம் ந ஹரதி, இன்னுத்தரருடைய பொருட்களை அபகரிக்க மாட்டான் வைஷ்ணவன். நச்ச ஹந்தி, யாரையும் ஹிம்சிக்க மாட்டான், கொல்ல மாட்டான். இப்பேற்பட்ட லட்சணங்களை உடையவன் வைஷ்ணவன். கிஞ்சிதுச்சைஹி சித மனசம் தமவேகி விஷ்ணு பக்தம், இப்பேற்பட்ட வெள்ளை மனதை உடையவன் வைஷ்ணவன் அப்படிங்கிறார். வெள்ளை மனது உடையவன்னா என்ன அர்த்தம்? வெள்ளை நிறமுடைய சுத்த சத்வமயனான எம்பெருமானை எப்பொழுதும் தன் மனதிலே வைத்துக் கொள்பவன் வைஷ்ணவன். இப்படியாக இந்த இடத்தில் அஞ்சு லட்சணம் சொன்னார். முதல் லட்சணம் எல்லா தர்மத்தையும் அனுஷ்டிப்பான், அடுத்தது பக்ஷபாதம் செய்ய மாட்டான், மூன்றாவது அபகரணம் செய்ய மாட்டான், நான்காவது ஹிம்சிக்க மாட்டான், ஐந்தாவது எம்பெருமானை எப்பொழுதும் திருவுள்ளத்திலேயே கொண்டிருப்பான். ஆறாவது சொல்றார் கனகமபி ரகசிய வேக்ஷ்ய புத்தியா திருணமிவயா சமவைதி வை பரஸ்வம் பவதி ச பகவத்யனன்ய சேதாஹ புருஷவரம் தமவேஹி விஷ்ணு பக்தம். ஒரு கால் செல்லும் வழியிலே ஒரு தங்க கட்டி கடக்கிறது அப்படின்னு வச்சுப்போம். ஒருத்தன் போயிட்டு இருக்கான், அவன் போற வழியில ஒரு பெரிய தங்க கட்டி வழியில கடக்கிறது. அந்த ரோடுல வேற யாருமே இல்லை, அவன் மட்டும்தான் இருக்கான். அப்போ நைஸா எடுத்து அந்த தங்க கட்டியை எடுத்து வச்சுருவா இல்லையா சாதாரணமா? ஆனா வைஷ்ணவன் அப்படி பண்ண மாட்டான். ரகசியமா கூட இன்னூத்தர் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டான். அவனுக்கு வைராக்கியம் அப்படிங்கிற குணம் அவ்வளவு ஊறி இருக்குமா. வைராக்கியம் எவனிடத்தில் உள்ளதோ அவனே சிறந்த வைணவன் அப்படிங்கறத ஆறாவது லட்சணமாக சொல்றார். எல்லாத்துக்கும் மேல முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றார் வைஷ்ணவர்களை பத்தி. வைஷ்ணவர்களுடைய திருவாக்குல எப்பொழுதும் எம்பெருமானுடைய திருநாமங்கள் இருந்துட்டே இருக்குமா. கமலநயன வாசுதேவ விஷ்ணு தரணிதராச்சுத சங்க சக்கரபாணே பவசரணமி தீரயந்தி ஏவை தியஜபட தூர தரேண தான பாப்பான் அப்படிங்கிறார். கமலநயனா வாசுதேவா விஷ்ணு தரணிதரா அச்சுதா சங்க சக்கரபாணே அப்படின்னு சொல்லிண்டே இருப்பார்களாம். அந்த எம்பெருமானுடைய சரணை நினைச்சு 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 அதிலேயே காலத்தை கழிச்சுட்டு இருப்பார்களாம். இதுதான் வைஷ்ணவ லட்சணங்களிலே சிறந்தது அப்படின்னு யமன் வைஷ்ணவ லட்சணத்தை தன்னுடைய கிங்கரர்களுக்கு காதுல எடுத்து சொன்னாராம். இப்படி யமன் பட்டர்கள் கிட்டக்க காதுல சொன்ன விஷயத்தை திருவைசை பிரான் ரொம்ப அழகாக சொல்றார் தன்னுடைய நான்முகன் திருவந்தாதியில. திரம்பேன்மின் கண்டீர் திருவடி தன் நாமம் மறந்தும் புறந்தொழா மாந்தர் இறைஞ்சியும் சாதுவராய் போது மின்கள் என்றான் நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்கு அப்படிங்கிறார். நமன் அப்படிங்கிற யமன் தன்னுடைய தூதுவரை கிங்கரர்களை கூவி கூட்டு அவர்களுடைய செவியில இந்த விஷயத்தை சொன்னார். என்ன விஷயத்த சொன்னார்? நான் மற்றவர்களுக்கு தான் சுவாமி, வைஷ்ணவர்களுக்கு அல்ல. மறந்தும் புறந்தொழா மாந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய வைஷ்ணவர்கள் என்னானாலும் வேற ஒரு தெய்வத்தை நாடாத வைஷ்ணவர்களிடத்தில் நீங்கள் சொல்லவே கூடாது அப்படிங்கறத சொன்னார் யமன் கிங்கரர்கள் கிட்டக்க அப்படிங்கிற வரலாறை இந்த சந்த விஷயத்தை ஆழ்வார் அப்படியே தமிழ் படுத்தியிருக்கிறார். புராணங்கள் என்ன சொல்றதோ அது ஆழ்வார் ஸ்ரீ சக்திகள் அழகாக பார்க்கலாம். நாம் யமன் அதுக்கு மேல ஒரு வார்த்தையை சொல்றார் கிங்கரர்களை பார்த்து, நீங்களெல்லாம் இப்படி நாம சங்கீர்த்தனம் செய்பவர்கள் கிட்டக்க போனீர்களானால்
உங்களுடைய தலைமேல அவர்கள் நர்த்தனம் ஆடி விடுவார்கள். தொண்டரடிப்பொடியாழ்வார் சொல்றது போல அப்படிங்கிறார். என்ன சொல்றார்? தொண்டரடிப்பொடியாழ்வார் காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலில் புழி தருகின்றோம் நமந்தமர் தலைகள் மீதே மூவுல குண்டுமிழ்ந்த முதல்வானின் நாமம் கற்ற ஆவலிப்புடமை கண்டாய் அரங்கமானகருளானே அப்படிங்கிறார். முதல்வா எம்பெருமானே, உன் நாமம் கற்றவர்கள் கிட்டக்க யமன் வந்தாரானால், யம கிங்கரர்கள் வந்தார்களானால் அவர்களுடைய தலைகள் மீது நர்த்தனம் ஆடி விடுவோம் அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட நிலைமை உங்களுக்கு வந்துவிடும், அதனால போகாதீர்கள் அப்படின்னு சொன்னார் யமன். இது மட்டும் இல்ல, இந்த வைஷ்ணவர்களுடைய கட்டாட்சம் எந்த இடத்துல படுகிறதோ அந்த இடத்துக்கே நீங்கள் போகக்கூடாது. அவர்கள் இருக்கும் இடத்துக்கு செல்லாதீர்கள்னு சொன்னது போராதுன்னு அவர்கள் எங்கேயெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களுடைய சுத்து வட்டாரத்திலேயே நீங்கள் தென்படவே கூடாது. ஏன்னா அந்த சுத்து வட்டாரமே தூய்மை அடைஞ்சு விடுமாம் வைஷ்ணவர்களுடைய இருக்கையினாலே. அப்பேற்பட்ட பிரபாவசாலிகள் வைஷ்ணவர்கள், அதனால அவர் கிட்டக்க கூட நெருங்காதீர்கள். அவர்களை பார்த்தீர்களானா தூரேந்து இந்த பாச கயரை கீழே போட்டுவிட்டு ஒரு நமஸ்காரம் செய்துவிட்டு செல்லுங்கள், உங்களுக்கும் நன்மை கிட்டும் அப்படின்னு அழகாக யமன் தன்னுடைய கிங்கரர்களை பார்த்து சொன்னார். இதுதான் யம கீதையாகும். யமன் சொன்ன வசந்த விஷயம், இதுக்கு யம கீதைன்னு பேரு. வைஷ்ணவ லட்சணத்தை சொல்லி அந்த வைஷ்ணவர்கள் கிட்டக்க யமனும் அவருடைய கிங்கரர்களும் நெருங்கவே முடியாது அப்படிங்கறத ஆணித்தனமா சொன்னார். இந்த யம கீதையை யமன் கிங்கரர்களுக்கு சொன்னதாக கலிங்க தேசத்து பிராமணன் பீஷ்மருக்கு சொல்ல, பீஷ்மர் நகுலனுக்கு சொல்ல, நகுலன் கேட்டுண்ட இந்த வரலாறை உனக்கு நான் சொல்றேன் மைத்ரேயா அப்படின்னு பராசர மகரிஷி விஷ்ணு புராணத்துல சொல்லி முடிக்கிறார். வசந்த இந்த யமகீதையை நாமும் ஞாபகம் வைத்துக் கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவ லக்ஷணத்தோட எப்பொழுதும் வாழணும் அப்படின்னு ஆச்சாரியர்கள் திருவடிகளிலே பிரார்த்திப்போம். மேல மைத்ரேயர் என்ன கேள்விகள் கேட்டார் அப்படிங்கறத அடுத்த பகுதியில பார்க்கலாம்.